இந்திய நடவடிக்கைக்கு யாராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் எந்த விதமான தொடரும் என்பதை கண்டிப்பாக புதுப்பூண்டே சோயா காஸ்போ இந்திய மாநில
இந்திய மாணவர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுடைய உயர்கல்விக்கு நுழைவாயில திகழ்வது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். ஆகவேதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தவறு செய்த நபர்கள் மீது அவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய மாணவர் சங்கத்தின் கோரிக்கை. ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய மாணவர் சங்கம் கருதுகிறது. ஆளுநருடைய தன்னிச்சையான செயல்பாடு கண்டிக்கத்தக்கது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுடைய இருக்கின்ற சந்தானம் அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவை இந்திய மாணவர் சங்கம் ஏற்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நியாயம் கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பல்கலைக்கழக மாநில உப கன்வீனர்.